ஹலோ, குழந்தைங்கெல்லாம் தூங்கிட்டாங்களா? அசந்து தூங்குறாங்க. குட். நானும் ஒரு குழந்தையா இருந்திருந்தா என்னை நீங்க அன்பா பாட்டு பாடி ஐ மீன் தூங்க வச்சிருப்பீங்கல்ல. ஐம் சாரி, நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கா சொன்னேன். அதாவது என் கவலைகள்லாம் மறந்து தூங்கியிருப்பேன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். நீங்க நேரத்தில் போய் சீக்கிரமா படுத்துருங்க. குட் நைட். மறைமுகமா சொல்லிருக்கணும். அப்படி இருந்தா இந்த அனாதைக்கு கூட நல்ல வாழ்க்கை அமையுமா? தனிமையான இடம், அமைதியான சூழ்நிலை, பக்கத்துல நீ, இப்படி என் வாழ்க்கையில கூட ஒரு சந்தர்ப்பம் அமையும்னு நான் கற்பனை செய்து கூட பார்க்கல. மறைக்காம சொல்லணும், உண்மையா என்ன பத்தி உங்க மனசுல இருக்கிறத சொல்ல முடியுமா? முடியாது. காரணம், இப்ப என் மனசு என்கிட்ட இல்ல, அதை உங்ககிட்ட அர்ப்பணிச்சிட்டேன். நீயே கட்டி தெரிஞ்சுக்க. பரவாயில்லையே, உங்களுக்கு கூட இப்படி கனிவா பேச தெரியும்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டுமல்ல, அன்பா பேச தெரியும், ஆசைய அணைக்கவும் தெரியும். நீ மெய் மறந்து உன் கண்களை மூடும்படியா? சும்மா இருங்க. லதா, சுதா, சாரி டீச்சர், ரொம்ப நேரமா மூச்சு அடக்கி பார்த்தோம், முடியல டீச்சர். ஏன் டீச்சர், எங்களை எல்லாம் கிளாஸ்க்கு வர சொல்லிட்டு நீங்க மட்டும் அடிச்சுட்டு சித்தப்பா கூட வந்துட்டீங்களா? என் குழந்தைங்களா? நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது, நீ கேட்டுட்டே வந்தீங்களா? இவங்க யாரும் கேட்கல, நான் கேட்டேன். இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு சினிமா பாக்குற மாதிரி இருந்தது. டீச்சர், இனிமே இப்படி ஏமாத்த மாட்டேன்னு 100 தடவை எழுதி காமிக்கணும். சரி. ஐயோ, அவங்களுக்கு பதிலா நான் வேணாலும் 1000 தடவை எழுதி கொடுத்துறேன். தேவி சரி, மறுபடியும் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்காதீங்கம்மா. இருங்க இருங்க, குழந்தைங்களையும் கூட்டிட்டு நம்ம வாக்கிங் போவோம். புரிய வாங்க வாங்க. மாலதி, உங்களை நான் இதுவரைக்கும் டீச்சர் தான் கூப்பிட்டுருந்தேன். இல்ல, இப்ப நம்ம வாய் தவறி மாலத்தின்னு கூப்பிட்டுட்டேன். அதனால என்னங்க, பரவாயில்ல. என்ன நீங்கன்னு கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்ல. எதுக்கும் கூப்பிட்டீங்களே? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு காலையில் நான் ஒரு ரூம் போயிருந்தேன், அங்க நீ இல்ல. அங்க நான் ஒரு அழகான ஓவியத்தை பார்த்தேன். இதோ இந்த பெயிண்டிங் தான் சொன்னேன், இது கீழே மாலத்தின்னு பேர் போட்டிருந்தது. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது நீ தான் வரைஞ்சிருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓவியம் வரையிறது என் பழக்கம். வெரி குட், ரொம்ப நல்ல பழக்கம். மாலதி, நீ வரைஞ்சிருக்கிற இந்த இயற்கை காட்சி எப்படி இருக்கு தெரியுமா? சில சமயங்கள்ல நானே கற்பனை செய்து பார்க்கறது அதே போல இருக்கு. சென்னிற வானத்து ஒளிபட்ட அழகான சோலை, அங்கே பசுமை வண்டி கிடந்தது. இல்ல இல்ல, அந்த இடத்துல குளிர் பரப்ப இளம் தென்றல் ஓடையிலிருந்து விருந்து வந்தது. இந்த சூழ்நிலையிலும் இரண்டு இளம் நெஞ்சங்கள் தென்றல் வீசாதா, தாபம் தீராதா அப்படின்னு வேதனைப்பட்டது. அப்புறம் 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 நீங்க கற்பனை செஞ்சத ஞாபகம் வரும்போது எழுதி வைங்க, நான் அப்புறமா படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், நீங்க இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய உதவி. நான் என்னென்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், கடைசியில எல்லாம் ஒரே உளர்ல. நல்ல காலமா அதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஆமா மாலதி, இந்த இயற்கை காட்சியில வரைஞ்சது மாதிரி என் உருவத்தை அப்படியே உன்னால வரைய முடியுமா? உங்க உருவத்தை என்னால வரைய முடியாது. ஏன், என் உருவத்துல அவ்வளவு குறைகளா? சும்மா சொல்லு மாலதி. உங்களை அப்படியே வரையணும்னா உங்க முகத்தையும் உருவத்தையும் பார்த்து பார்த்து என் மனசுல பதிய வச்சுக்கணும். ஓஎஸ், வேணும்னா ஒரு நாள் பூரா அப்படியே அசையாம நிக்கிறேன். ஓகே, சாரி, ரெண்டு வினாடிக்கு மேலே நான் உங்களை நிலையா பார்க்க முடியாது. ஏன், அந்த தைரியம் எனக்கு வராது. எனக்கு எனக்கு மாலதி, நீ எப்பவுமே என்ன முதலாளியா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயம் என்ன பாஸ்கராவும் நினைக்கலாம். என்ன,
முயற்சி பண்றேன்.